Let the celebrations begin. இங்கிலாந்து அணிக்கு எதிரான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மோசமான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறையாக அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகளை ஒரே பிச்சில் நடத்தியிருக்காங்க. இதன் மூலம் குறுக்கு வழியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்த பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்கதாக விமர்சிக்கப்படுது. இங்கிலாந்து அணி பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வர்றாங்க. இந்த தொடரோட முதல் 2 போட்டிகள் முல்தான் மைதானத்தில் நடைபெற்று வருது. முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி 1 இன்னிங்ஸ் மற்றும் 47 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியிருந்தது. அடுத்த போட்டியில் வெற்றி பெற்று அவமானத்திலிருந்து மீள வேண்டும்ன்ற எண்ணத்தில் இருக்கும் பாகிஸ்தான் அணி ஒழுங்காக ஆடாத மூத்த வீரர்களை அணியிலிருந்து நீக்கியிருக்கு. அடுத்து முதல் போட்டி நடந்த அதே பிச்சை ரெண்டாவது போட்டிக்கும் பயன்படுத்த முடிவு செஞ்சுருக்காங்களாம். பொதுவாக டெஸ்ட் போட்டியின் பிச் 4 ஆக ஆக அதிக விரிசல்களோடு இருக்கும். முதல் டெஸ்ட் போட்டி 5 நாட்கள் நடைபெற்றிருந்த நிலையில் அந்த பிச் அதிக விரிசல்களோடு இருக்குது. அதே பிச்சில் ரெண்டாவது போட்டியில் விளையாடினா அந்த விரிசல்களோட உதவியோட சுழற்பந்து வீச்சாளர்களை வச்சு இங்கிலாந்து வீரர்களை திணற வைக்கலான்ற திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க பாகிஸ்தான். அதற்காக ரெண்டாவது டெஸ்ட்டுக்கான அணியில் ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களை மட்டும் தேர்வு செஞ்சு 4 சுழற்பந்து வீச்சாளர்களை ஆட வைக்கிறாங்களாம் பாகிஸ்தான் டீம். பாகிஸ்தான் அணி பழைய பிச்சில் ரெண்டாவது போட்டி நடப்பதால் எரிச்சல் அடைஞ்சாலும் இதை வேறு மாதிரியாக அணுக முடிவு செஞ்சுருக்கு இங்கிலாந்து டீம். 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் 2 சுழற்பந்து வீச்சாளர்களோட இந்த போட்டியில் களமிறங்கியிருக்காங்க. விரிசல்கள் நிறைந்த பிச்சில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ரிவர்சிங் செய்ய வாய்ப்பு இருக்கதால் அதை வச்சு பாகிஸ்தான் வீரர்களை காலி செய்ய இங்கிலாந்து திட்டமிட்டிருக்கு. பொதுவாக ஆசியாவில் நடைபெறும் போட்டிகளில் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு அதிக விக்கெட் வீழ்த்தும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கான பிச்சை உருவாக்க முடியாமல் தவித்து வந்தது. நீண்ட காலமாக அந்த அணி வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான பிச்சுகளையும் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான பிச்சுகளையுமே பயன்படுத்தி வந்தாங்க. ஆனால் இந்த முறை ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி, அதாவது அதே பிச்சை போட்டு சுழற்பந்து வீச்சாளர்களை வச்சு இங்கிலாந்தை வீழ்த்த திட்டமிட்டிருக்காங்களாம். இது சரியான முடிவு தானா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. பாகிஸ்தான் செய்யும் இந்த வேலையை அனைத்து அணிகளும் செய்ய தொடங்கினா டெஸ்ட் போட்டிகளோட தரம் என்னாகும் அப்படின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. The Chennai Silks aanigaludan let the celebrations begin.